நம்ம மறுசுழற்சி நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சமூக சிந்தனையாளர் திரு அருண் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட மறுசுழற்சி பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பாக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் சார். வணக்கம். உங்களோட பரபரப்பான வேலைகள்ல எங்களுக்கு கொஞ்சம் நேரம் செலவிட்டது ரொம்பவே நன்றி சார். இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் மறுசுழற்சி பத்தி நான் தெரிஞ்சுக்க போறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இந்த துறையில இந்த ஆர்வம் வந்தது? நான் ஆக்சுவலாக கெமிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு, கோயம்புத்தூரில் படித்தேன், சிஐடின்னு ஒரு காலேஜில். ஸோ இன்ஜினியரிங் முடித்த பிறகு கேம்பஸ்லேயே ஐ ஜாயின்டு மெட்ராஸ் ஃபர்டிலைசர்ஸ் லிமிடெட்னு. அது வந்து இட்ஸ் அ லீடிங் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இன் சென்னை. தே ப்ரொடியூஸ் ஃபர்டிலைசர்ஸ் இன் மாஸ் ஸ்கேல். ஸோ அந்த கம்பெனியில் ஒரு புது ப்ராஜெக்ட், லைக் ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா, அதாவது சிட்டி சூவேஜை வாங்கி அதை ட்ரீட் பண்ணி இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் போட்டாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஐ வாஸ் இன்சார்ஜ் ஆஃப் தட் ப்ராஜெக்ட். என்னை ட்ரெயினி இன்சார்ஜ்னு போட்டாங்க அது. ஸோ அதை கம்ப்ளீட் அதுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு யூகேலேருந்து நிறையா டெக்னீஷியன்ஸை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அதில் எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக சூவேஜ்னால் என்ன, சூவேஜ் ட்ரீட்மெண்ட்னால் என்னென்ன, சூவேஜ் ரீசைக்கிளாக என்னென்னு அதில் நான் கற்றுக்கேன் கம்ப்ளீட்டாக 100%. பரவாயில்ல சார். வந்து பொறியியல்லேருந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் நீங்கள் இப்போ பண்ணிட்டுருக்கீங்க, எவ்வளோ ஆண்டுகளாக இந்த துறையில் நீங்கள் இருக்கீங்க? நான் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 15 to 18 இயர்ஸ். நீங்கள் கழிவு நீரில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கீங்கன்றது எங்களுக்கு தெரியுது. நீரில் வேறு என்ன நல்லா ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க? வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஒரு பல விஷயம் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரிங்கிங் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது. அப்புறம் அது ட்ரிங்கிங் வாட்டர் ட்ரீட்மெண்ட்னா புழல் ஏரி அதெல்லாம் இருக்குது. ஸோ அங்கே கலெக்ட் ஆகிற தண்ணியை வந்து லைட்டாக ப்யூரிஃபை பண்ணி அதை ட்ரிங்கிங் குடிநீராக, ஆமாம், குடிநீராக சப்ளை பண்ணுவாங்க. அது ட்ரிங்கிங் வாட்டர் ட்ரீட்மெண்ட். ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி சூவேஜ். அந்த ட்ரிங்கிங் வாட்டர் வந்து டொமஸ்டிக்கில் யூஸ் பண்ணும்போது சூவேஜாக வெளியேறும், கழிவு நீராக வெளியேறும். ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் சிஸ்டம்ஸ் வந்து நிறைய இடத்துல சென்னையிலையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், கோயம்பேடில் ஒன்று இருக்குது, கொடுங்கியூரில் ஒன்று இருக்குது, எல்லாமே மெகா ஸ்கேல் சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான். யாருக்குமே தெரியாமல் அமைதியாக ஓடிட்டுருக்கோம். நீங்கள் கொரோனாவில் வந்து எல்லாமே லாக்டவுன் ஆனால் கூட சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் மட்டும் நீங்கள் லாக்டவுன் பண்ணவே முடியாது. அது ஒன்று. ரெண்டாவது, மூணாவது வந்து இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர். அந்த ட்ரிங்கிங் வாட்டர் வந்து டொமஸ்டிக் மட்டும் யூஸ் ஆகலை, இண்டஸ்ட்ரியிலையும் வந்து பெரிய லெவலில் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வந்து சாயம் பூசுறதுக்கு, எல்லா லெதர் இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகுது, இந்த மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகுது. ஸோ அதுலேருந்து வெளியேற தண்ணி வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். நாலாவது இன்னொன்று இருக்குது, லைக் தண்ணி ட்ரிங்கிங் வாட்டரை மழையே பெய்யாத இடங்கள்லாம் வந்து சீ வாட்டர்லேருந்து வாட்டர் எடுத்து ட்ரீட் பண்ணி அதை டீசாலினேஷன்லாம் பண்ணி அதை ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து சீ வாட்டர் டீசாலினேஷன் சொல்லுவாங்க. அஞ்சாவது ட்ரீட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள், கெட்டு போன வாட்டர் பாடி லைக் லேக்கு, ரிவர் அதெல்லாம் வந்து கெட்டு போச்சுன்னா அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு சில ட்ரீட்மெண்ட் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. நீர் சுத்திகரிப்பில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றது நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியுமே. இப்போ வந்து நீங்கள் இந்த சுத்திகரிப்பில் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஆ சரி, இவ்வளோ நாளாக வந்து இப்போ இந்த தண்ணீர் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக வந்து ட்ரீட்மெண்ட்டில் தான் எல்லோருமே கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. அதாவது ட்ரீட்மெண்ட், வாட்டரை ட்ரீட் பண்ணிட்டால் நீங்கள் வெளியே விட்டுடலாம். இவ்வளோ வருஷமாக அப்படி தான் நடந்துகிட்ருந்து. ஆனால் இப்போ பல வருஷமாக, இப்போ கொஞ்ச நாளாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணால் மட்டும் பத்தாது, அதை 100% நீங்கள் திரும்ப ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸ் பண்ணணுங்கிறது ஒரு கம்பல்சரி நார்ம் ஆகிடுச்சு, கட்டாயமாகவே ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் எங்களோட இப்போதைக்கு லேட்டஸ்ட் இதில் வந்து 100% ரீசைக்கிள் அண்ட் ரீயூஸுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்கீம்ஸை வந்து நாங்கள் டிசைன் பண்ணி நிறைய பிளான்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ திருப்பூரில் இருக்க அந்த எஃப்லூன் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸுக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் அந்த கடைசி ஸ்டேஜ் ரீசைக்கிள் பண்ணுற ஸ்டேஜ் பிளான்ட்ஸை வந்து நாங்கள் தான் டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அதுக்காக எங்களுக்கு தனி பேட்டன்ஸும் இருக்குது, எங்களோட சொந்த பேட்டன்ஸும், இன்டர்நேஷ்னல் பேட்டன்ஸே இருக்குது. நிறையா விஷயங்கள் நம்ம சார்ட்ட பேசிகிட்டு இருக்கோம், இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மறுசுழற்சி பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து நீர் பற்றி மறுசுழற்சி நம்ம பார்த்துட்டோம், வேறு என்னென்ன விஷயங்களில் மறுசுழற்சி இருக்குது? மறுசுழற்சிங்கிறது தண்ணி, வாட்டருக்கு தண்ணிக்கு மட்டும் இல்லைம்மா, இது நிறைய ஃபீல்ட்ஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், முனிசிபல் வேஸ்ட்டில் இருக்குது குப்பைகளை ரீசைக்கிள் பண்ணலாம். பிளாஸ்டிக் வேஸ்ட் இருக்குது, பிளாஸ்டிக்ஸை ரீசைக்கிள் பண்ணலாம். ஃபுட்டு வேஸ்ட் இருக்குது, அது இல்லாமல் நிறையா சாலிட் வேஸ்ட், வுட்டு இருக்குது, அதை தவிர நிறையா சாலிட் வேஸ்ட்லாம் ரீசைக்கிள் பண்ண முடியும். ஆனால் எங்களோட ஃபீல்ட் ஆஃப் நாலேஜ் வந்து வாட்டர் அண்ட் வேஸ்ட் வாட்டர் ரீசைக்கிளிங் மட்டும்தான். ஏன் அப்படின்னா, எல்லா விஷயத்து அதுக்கு தனித்தனி எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. சாலிடுக்கு தனியாக இருக்காங்க, பிளாஸ்டிக்கு ரீசைக்கிள் பண்ணி தனியாக எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எங்களோட எக்ஸ்பர்டீஸ் வந்து வேஸ்ட் வாட்டர் ரீசைக்கிளிங் மட்டும்தான்.
ஆனா நீங்க யோசிச்சிருக்கீங்களா வேற விஷயங்கள்ல வந்து நம்ம ஒரு வாட்டி பண்ணி பார்க்கலாம் அப்படினு? ஆமா கண்டிப்பா. ஏனா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சூவேஜ் ட்ரீட்மென்ட் சிஸ்டமா ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் போய்போது அவங்களே கேட்பாங்க. லைக் ஏன் சார் நீங்கள் வந்து இந்த முனிசிபல் வேஸ்டெல்லாம் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்கீம் தாங்களேன்னு சொல்லுவாங்க. எங்களால் நான் சில டைமில் வந்து நான் என்னோடய தெரிஞ்ச கன்சல்டன்ஸு அவங்கள்ட்ட பேசி சஜஷன்ஸ் எல்லாமே கொடுப்பேன். பட் ஆனால் கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் டிசைன் பண்ணி பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் இருக்காது. ஏன் அப்படின்னா எங்களோட லைக் கோர் கம்பிட்டன்சின்னு ஒன்று இருக்குது. அந்த கோர் கம்பிட்டன்சியை வந்து வாட்டர் அண்ட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான். கண்டிப்பாக மறுசுழற்சி பற்றி இவ்வளோ சிறப்பான விஷயங்களும் நீங்கள் சொல்லி தான் இதில் இவ்வளோ வகைகள் இருக்குன்றதே எனக்கு தெரியும். இப்போ அண்மை கால திட்டங்கள் நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஆ இப்போ நாங்கள் நிறைய நம்ம சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் சிஸ்டம்ஸு ப்ளஸ் சூவேஜ் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம்ஸு நிறைய பண்ணியிருக்கோம்மா. கிட்டத்தட்ட 100 to 150 ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட பண்ணியிருக்கோம். இப்போ அண்மைன்னு சொன்னால் இப்போது திருப்பூரில் சாயப்பட்டறிங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் அது கோர்ட் ஆர்டர் ஒன்று வந்தது. எல்லாருமே வந்து 100% வந்து ரீசைக்கிள் ட்ரீட்மெண்ட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி ஆல்மோஸ்ட் திருப்பூரில் இருக்க எல்லா ப்ராஜெக்ட்ஸும் ரீசைக்கிள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் பண்ணுவோம். ஆனால் ஒவ்வொரு துறைக்குமே அந்த நீர் வந்து மாறிட்டே வரும், அதுக்கே தான் முறைகளும் மாறுமா? கண்டிப்பாக டேனரியில் பண்ணுற முறையும் டெக்ஸ்டைலில் பண்ணுற முறையும் ஃபுட்டில் பண்ணுற முறையும் எல்லாமே மருத்துவமனை இந்த மாதிரி மாற மாற துறைகள் அதே மாதிரி முறைகளும் மாறிட்டே வரும். கண்டிப்பாக முறைகளும் மாறும், கம்ப்ளீட் பிளான்ட்டோட டிசைனும் மாறும், பிளான்ட்டோட கெப்பாசிட்டியும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்ன ஒரு ஹோட்டல்லனா கொஞ்சமாக தான் தண்ணி கன்சியூம் பண்ணுவாங்க. இதே ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய தண்ணி கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ அது வால்யூம் ஆஃப் வாட்டரும் சரி குவாலிட்டி ஆஃப் வாட்டரும் சரி கம்ப்ளீட்டாக மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணுறது தான் எங்களோட வேலை. அதுக்காக தான் நான் வந்து பல துறைகளில் எங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. மறுசுழற்சி முன்னாடியே கேட்டீங்க, ஏன் சார் நீங்கள் சாலிட் வேஸ்ட் மறுசுழற்சியெலாம் ஏன் பண்ணலை அப்படின்னு. இதிலேயே பல முறைகள் மாற்றங்கள் இருக்குது. ஸோ இது அதனால் இதில் ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தில் 100% கான்சன்ட்ரேஷன் இருந்தால் தான் எங்களால் வந்து அதை சிறப்பாக பண்ண முடியும். அதுக்காக தான் நாங்கள் வந்து கோர் கம்பிட்டன்சியை வாட்டர் மட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம மறுசுழற்சி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் அண்மை கால திட்டங்களும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் நான் வந்து நடைமுறையில் வரும்போது ஏரி குளங்கள்லாம் ரொம்பவே கெட்டு போயிருக்கேன், அதுக்கே தான் நீங்கள் திட்டங்கள் வச்சுருக்கீங்களா? இட்ஸ் அ குட் க்வெஸ்சன். கண்டிப்பாக ஏன்னா வாட்டர்னு சொல்லும்போது கண்டாமினேட் ஆன வாட்டர் பாடிஸ் லைக் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏரி குளங்கள் லேக்ஸு ரிவர்ஸு இது எல்லாமே அதுக்கும் எங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்கீம் எங்களோட கம்பெனியோட ஸ்கோப்புக்குள்ளே தான் வருது. ஸோ கண்டிப்பாக அது ஒன் ஆஃப் தி மெயின் ஏரியாஸ் எங்களுக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ப்ராடக்ட்டு இது பர்டிகுலராக இந்த லேக் ப்யூரிஃபிகேஷனுக்காக ஒரு தனி ப்ராடக்டே வந்து நாங்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அதை வந்து எங்களோட இன்டர்நேஷ்னல் பேட்டண்ட்டும் அதை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி ஏன்னா மக்களோட கண்ணுக்கு வந்து முதல்ல தென்படுறது வந்து இந்த மாதிரி நதின்றது வந்து கஷ்டம் தான். நதியை வந்து எல்லாராலையும் பார்க்க முடியாது. ஏரி குளங்கள்லாம் ரொம்பவே கெட்டு போயிருக்கு, அதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு திட்டம் இருக்குன்னு சொன்னீங்க, அதை எங்களுக்காக கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. எங்களோட அந்த மிஷின் வந்து ஆக்சிஜன் சப்ளை மிஷின். ஆக்சிஜன் வந்து நம்ம காற்றுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, தண்ணிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது எப்படி சார் சுத்திகரிக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆ ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்பந்தம் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ தண்ணி கெட்டு போயிருக்கு எப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னா அதில் இருக்க ஆக்சிஜன் டிமாண்ட் எவ்வளோ இருக்குது அதுதான் அந்த லெவல் வச்சு தான் தண்ணி நல்லா இருக்கா கெட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது, இதில் நீங்கள் வந்து ஆக்சிஜன் டிமாண்டுன்னு பார்த்தா ஜீரோன்னு இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தா இது கம்ப்ளீட் இதில் நிறைய ஆக்சிஜன் இருக்கும், எந்த கெமிக்கலும் இல்லை, சுத்தமான நீர், ஆக்சிஜன் இதில் இருக்கும். ஆனால் இதே நீங்கள் ஒரு பாட்டிலில் சூவேஜோ இல்லை இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டரோ எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஆக்சிஜன் ஜீரோவாக இருக்கும். ஆக்சிஜன் ஜீரோவாக இருக்கும், அதோட டிமாண்ட் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து பல மடங்கு அதில் ரிக்குயர்மெண்ட் இருக்கும். அது என்ன அர்த்தம் அப்படின்னா அதில் வந்து இதில் ஏதோ கெமிக்கல்ஸ் கலந்துருக்கு. ஸோ நீங்கள் ஆக்சிஜன் போட்டாலும் அந்த கெமிக்கல்ஸ் வந்து இந்த அந்த உள்ளே போட்ட ஆக்சிஜன் எல்லாத்தையும் அதை எடுத்துக்கும் சாப்பிட்ரும். ஸோ அந்த தண்ணியை சூவேஜோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டரவோ சூவேஜவோ ஏரியிலையோ இல்லை போய் கலந்திங்கன்னா ஏரியில் இருக்க ஆக்சிஜன் எல்லாத்தையும் அது சாப்பிட்ரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன அனிமேஷனில் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஒரு சின்ன இந்த லேக்கு வந்து நேச்சுரல் லேக்கு. இது வந்து ஒரு நல்ல லேக்கு, ஒரு அதோட வாழ்நாள் வந்து கிட்டத்தட்ட 10,000 வருஷம் நல்லா இருக்கும் அது ஆக்சுவலாக. இதே வந்து இது பக்கத்தில் இருக்கிறது வந்து ஒரு சூவேஜ் லேக்கு. சூவேஜ் கலந்துச்சோம்னா 100 வருஷத்துக்குள்ளே அந்த லேக்கே வந்து மூடிடும். ஏன் அப்படின்னா அதில் ஆக்சிஜன் டிமாண்டெல்லாம் ஜாஸ்தியாகி அதில் இருக்க செடி எல்லாம் வளரும். ஸோ
சீக்கிரமாக வந்து அது கெட்டு போய் 100 வருஷத்துக்குள்ளேயே அந்த லேக்கே மூட வேண்டிய சுச்சுவேஷன். 100 வயசு நீ கேட்கலாம், 100ங்கிறது பெரிய வயசாச்சு மனுஷங்களுக்கு, பெரிய வயசு. ஆனால் லேக்ஸ்க்கெலாம் அது ரொம்ப எப்படி சொல்லலாம், ஒரு சொற்ப ஆயுசுன்னு சொல்லலாம். ஆனால் 100 ஆண்டுகள்ன்றது கம்மின்றது கூட நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும், ஏன்னா 100 ஆண்டுகள் வந்து ரொம்பவே அதிகமான நாட்கள். ஆமாம், பட் ஆனால் அதோட உண்மையான வயசு வந்து உயிரோடு இருக்க வேண்டிய வயசு வந்து 10,000 ஆண்டுகள். ஸோ அதில் 100ங்கிறது 1% தான். ஸோ அதனால் அதை காப்பாற்ற வேண்டிய கடமையும் நம்மகிட்ட தான் இருக்குது. ஸோ அதுக்கு வேண்டிய ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸும் நாங்கள் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கலாம். அது வந்து இப்போ அது ஏன் கெட்டு போகுதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அது என்ன சொன்னேன் அப்படின்னா, அது ஆக்சிஜன் இல்லை அதனால் கெட்டு போகுது அப்படின்னு சொன்னேன். அது ஏன் ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர்லாம் அதில் கலக்குது, இருக்கிற ஆக்சிஜன் எல்லாம் அந்த வேஸ்ட் வாட்டர் சாப்பிட்ருது, அதனால் ஆக்சிஜன். ஸோ எங்களுடைய நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்டு அந்த தண்ணியில் வந்து போட்டு, ஸோ அது வந்து கண்டினியூஸாக அந்த ஏரி குளங்களுக்கெல்லாம் கண்டினியூஸாக ஆக்சிஜன் சப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோடய ஆயிலும் கூடிரும், அதோட ஆக்சிஜன் லெவலும் கூடும், ஏற்கனவே கலந்த அந்த கெமிக்கல்ஸு சூவேஜ் எல்லாமே வந்து நியூட்ரலைஸ் ஆகிடும். அதே மாதிரி திரும்ப அதில் அந்த பாசி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வளராது அதில். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட மிஷினை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு ஏரி அப்படின்னா, இதில் நாங்கள் ஒரு ட்ரக்கில் கொண்டு போய் இந்த மாதிரி மிளக்க விட்டாலே போதும், போட்டுட்டு உடனடியாக நீங்கள் ஆன் பண்ணாலே இது உள்ளே இருக்க வாட்டரை வந்து கண்டினியூஸாக சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஃபார் இதுதான் எங்களோட மெஷினு. ஸோ இது வந்து கண்டினியூஸாக வந்து தண்ணியை கீழேருந்து எடுத்து மேலே கொண்டு போய் அதில் ஆக்சிஜனை மிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது அதோட டிசால்வ்ட் ஆக்சிஜன் அந்த லேக்குக்குள்ளே வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும், அதோட ஆயிலும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த திட்டம் பற்றி கேட்கும்போது ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கும், அதே சமயம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீர் எவ்வளோ முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சுகாதாரமும் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த திட்டம் தலைமுறை தாண்டியும் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். இந்த திட்டம் லே கேரக்டரை பற்றி இன்னும் விரிவாக சொல்லுங்கள். கண்டிப்பாகம்மா. இப்போ ஆக்சுவலாக இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னா, இப்போ ஒரு லேக் பியூரிஃபிகேஷன் ப்ராஜெக்டை சுத்திகரிப்பு, ஒரு லேக்கை வந்து பியூரிஃபை பண்ணணும் அப்படின்னா, முன்னாடி பழைய திட்டங்கள்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. லைக் தனியாக இதுக்காக ஒரு பிளான்ட் போடணும், தனியாக ஒரு சிவில் ஒர்க் கட்டடம் கட்டணும், அதுக்கு இடம் இருக்காது, ப்ளஸ் வந்து அதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு பல பேரை போடணும், அது பைப்லைன் போடணும், கீழே வந்து பல சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. அதனாலேயே பல லேக்ஸு ப்ராஜெக்ட்ஸு எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமலே இருந்தாங்க. பட் ஆனால் எங்களோட புது சிஸ்டம் பேர் வந்து லேக் கேஸியான் லேக் ஏரேட்டர்னு சொல்லுவோம், அது பேர் லேக் ஏரேட்டர். அதோட வேலையே வந்து உங்களுக்கு எந்த விதமான சிவில் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அங்கே அந்த சைட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வேலையுமே பண்ண வேண்டாம், எல்லா வேலையுமே வந்து எங்களோட ஃபேக்ட்ரியிலே நடந்துடும். மெஷின் எல்லாமே அசம்பிள் பண்ணி கம்ப்ளீட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு ட்ரக்கில் கொண்டு போய்டுவோம். அங்கே கொண்டு போய் டைரெக்டாக எடுத்த உடனே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட மற்ற கன்வென்ஷனல் ப்ராஜெக்ட் பண்ணால் 1 மாதம் ஆகும். பட் ஆனால் இதை வந்து டைரெக்டாக ட்ரக்கில் எடுத்துகிட்டு போய் அன்றைக்கே வந்து லேக்கில் இறக்கி இமீடியட்டாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ராஜெக்டை, ஐ மீன் பியூரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்ஸ் அதில் ஃப்ளோ அது வந்து தண்ணியிலே மறந்துகிட்டே இருக்கும், மறந்துட்டு அதுக்குள்ளேயே வந்து ஒரு ப்ளோயர், ஒரு இம்போர்ட்டட் ப்ளோயர் ஒன்று இருக்குது. இம்போர்ட்டட் அப்படின்னா ஒன்று லைக் சில காம்போனன்ஸ் மட்டும் தான் இம்போர்ட் பண்ணுறோம் நாங்கள், அது ஏன்னா ஃபார் குவாலிட்டி பர்பஸ். அதை மற்றபடி டிசைன் எல்லாமே எங்களோட ஓன் ப்ரொப்ரேட்டரி டிசைன் அண்ட் பேட்டன்டட் ஆல்சோ. அது எடுத்து அந்த ப்ளோவர்ஸ் எல்லாம் அந்த ஏரேட்டர் மேலேயே ப்ளோவர்ஸ் எல்லாமே இருக்கும். அது என்ன பண்ணோம் அப்படின்னா, அது ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும்போது, ஸோ இதை வந்து இந்த ப்ளோவர் எல்லாமே வந்து 24 hours கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கும் லேக்கில். ஸோ அதனால் இட் ஷுட் பி ஆஃப் ஹை குவாலிட்டி. ஸோ வி என்ஷுர் தட் இட் இஸ் ஆஃப் வெரி ஹை குவாலிட்டி. அது என்ன பண்ணோம் அப்படின்னா, லேக்கில் இது மிதந்துட்டே அது மிதக்கும்போது கண்டினியூஸாக அடியிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டே இருக்கும், தண்ணி எடுத்து மேலே. ஏன்னா யூஸ்வலாக வந்து ஒரு லேக்குன்னு பார்த்திங்கன்னா மேலே இருக்க தண்ணியெலாம் நல்லதாக இருக்கும், ஆனால் கீழே அடியில் போக போக தண்ணி கெட்டு போயிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, மேலே இருக்க தண்ணி எல்லாமே ஆக்சிஜன் எல்லாமே இட் இஸ் எக்ஸ்போஸ் டு அட்மாஸ்ஃபியர். ஸோ அதில் ஆக்சிஜன் எல்லாமே நல்லாயிருக்கும். இன்னொன்று ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், எப்பயுமே வந்து ஒரு தேங்கி போன தண்ணி கெட்டு போயிருக்கும். எனக்கே ஃபால்ஸில் உள்ள தண்ணி எனக்கே கெட்டு போய் பார்த்துருக்கீங்களே, அது ஏன் அப்படின்னா தண்ணிக்கும் உயிர் இருக்குது. என்னை எப்பயுமே ஒரு தண்ணியை ஒரு மூமெண்ட்டே இல்லாமல் ஸ்டாக்னண்ட்டாக விட்டிங்கன்னா அது கெட்டு போயிடும்.
அதே கண்டினியூஸாக மூமெண்ட்லேயே இருந்ததுன்னா மனுஷன் மாதிரி தான் ஒரு இடத்துல ஒரு வேலையும் செய்யாமல் உட்காந்திங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும். அதே ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் அதே அது கரெக்டாக க்ளீனாகி உடம்பே க்ளீனாக இருக்குது. அதே மாதிரி தான் வாட்டரும் மூமெண்ட் வாட்டர் மூமெண்ட்லேயே இருக்கும்போது வாட்டர் ப்யூரிஃபை ஆகி பக்காவாக இருக்கும். அதனால தான் குற்றாலம் ஃபால்ஸ்லாம் போயிருப்பீங்க. ஆனால் தண்ணி அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா கண்டினியூஸ் மூமெண்ட்டில் இருக்குது. கண்டினியூஸ் மூமெண்ட்டில் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அட்மாஸ்ஃபியர்லேருந்து ஆக்சிஜனை அதுவே அப்சர்வ் பண்ணி நேச்சுரலாக ஏரேட் ஆகிக்கும். பட் ஆனால் லேக்கில் வந்து அது கண்டினியூஸ் மூமெண்ட்டே இல்லை, நம்பர் ஒன். நம்பர் டூ, அதை கண்டாமினேட் சூவேஜை வச்சு கண்டாமினேட் பண்ணுறோம். ஸோ அப்போது நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். அந்த தண்ணிக்குள்ளேயே ஒரு மூமெண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னா இந்த ப்ளோயர் இப்படி ஓடும்போது அடியில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து மேலே தூக்கி வெளியே விட்டுக்கிட்டே இருக்கும். வெளியே அந்த ஒன்று மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணுது. அது எப்படி மூமெண்ட், அது மூமெண்ட் க்ரியேட் பண்ணும்போதே அதில் ஆக்சிஜனும் பாஸ் பண்ணிடுது. ஸோ தண்ணியில் வாட்டர் மூமெண்ட்டும் க்ரியேட் ஆகிடுது, ஆக்சிஜனும் பாஸ் ஆகிடுது. இது ரெண்டுமே வந்து கண்டினியூஸாக நடக்கும்போது அந்த அந்த தண்ணி வந்து கொஞ்சம் நாளில் வந்து கெட்டு போயிருந்தாலும் கொஞ்ச நாளில் வந்து ப்யூரிஃபை ஆகி பக்காவாகிடும். அதுதான் எங்களோட சிஸ்டம். அதை வந்து இன்னும் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, லைக் இது இது ஒரு அனிமேஷன். கீழேருந்து அப்படியே தண்ணி போகுது, இங்கே ப்ளோயர் வந்து ஓடுது, அது ஆக்சிஜன் வந்து இங்கே மிக்ஸ் ஆகுது. ஸோ ஆக்சிஜன் கலந்த வாட்டர் வந்து வெளியே போகுது, கண்டினியூஸாக வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பாருங்கள், இங்கேருந்து தண்ணி கீழேருந்து போகும், ஆக்சிஜன் மிக்ஸ் ஆகும், வெளியே வந்துடும். ஸோ இது கண்டினியூஸாக நடக்கும்போது அந்த லேக்கே வந்து க்ளீனாக கொஞ்ச நாளில் வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ இப்படி பண்ணும்போது இது வந்து ஒரு மேலே இருக்க சர்க்குலேஷன் மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே போகுது. அப்போது என்டையர் லேக்கே வந்து கண்டினியூஸாக சர்க்குலேஷன்லேயே இருக்கும். கெட்டு போன லேக்கு உயிர் வந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு 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 உயிருக்கு இருக்கணும், ஒரு ஆக்சிஜனும் ஒரு ஒரு இதுவும் கொடுத்து, ஒரு ஐ மீன் ஒரு மூமெண்ட்டும் கொடுத்து அந்த ஏரிக்கு உயிர் கொடுக்குறது தான் இந்த லேக் ஏரியோட முக்கியமான வேலை. ஸோ இந்த அனிமேஷன் பார்த்தா க்ளீனாக தெரியும். ஸோ தண்ணி கீழே போகுது, ஆக்சிஜன் மிக்ஸ் ஆகுது, வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த என்டையர் லேக்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்து மிக்ஸ் ஆகிடுது. ஸோ கொஞ்ச நாளில் எல்லாம் அந்த லேக்கு கம்ப்ளீட்டாக வந்து அந்த லேக்கே வந்து ஃபுல் ஆக்சிஜன் லெவல்ஸோடு இருக்கும். இப்போ இந்த அனிமேஷன் பார்த்தா தெரியும், கீழேருந்து எடுக்குது, மேலே தனியை உள்ளே விட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து கண்டினியூஸாக நடக்கும். இப்போது உங்களை லேக்கோட சைஸை பொறுத்து நம்பர் ஆஃப் ஏரேட்டர்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிப்போம். கெட்டு போன நீருக்கு கூட மறு உயிர் ஊட்டுதலாக இருக்கு உங்கள் திட்டங்கள். இப்போ வந்து மனிதர்களுக்கு மட்டும் உடற்பயிற்சின்றது முக்கியம் அல்ல, நீரு கூட உடற்பயிற்சி ரொம்பவே முக்கியன்றதை ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் மறுசுழற்சி பற்றி திரு அருண் அவர்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம், மேலே தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்களே தான் எல்லா பொருட்களும் வந்து தயாரிக்கிறீங்க, இதை வந்து யார் வாங்குறாங்க, வாடிக்கையாளர் யார்? அதான் நான் சொன்ன மாதிரி நான் அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டமே வந்து பலவிதம் இருக்குது. ஸோ எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து ப்ரைவேட்டாக இருக்காங்க, கவர்மெண்ட்டும் இருக்காங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ராஜெக்ட். ஆக்சுவல் சூவேஜ் அப்படிங்கும்போது மாஸ் ஸ்கேலில் பண்ணும்போது கவர்மெண்ட்டு தான் எங்களோட கிளையண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேக் பற்றி கேட்டுங்க, லேக் வந்து கவர்மெண்ட்டு தான் கஸ்டமர் எங்களுக்கு. அதே இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படி பண்ணும்போது ப்ரைவேட் வந்து கஸ்டமர்ஸாக இருப்பாங்க எங்களுக்கு, லைக் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, டேனரி இண்டஸ்ட்ரி அவங்களாம் இருப்பாங்க. இந்த துறையில் நீங்கள் சந்தித்த ஏற்றம் இறக்கங்கள் என்ன? ஏற்றம் இறக்கம்னா இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாம் தண்ணியும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. லைக் சூவேஜ்னால் ஒரு மாதிரி இருக்கும், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர்னால் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியும் தனித்தனி வேறு வேறு விதமாக லைக் குவாலிட்டியும் இருக்கும், குவான்டிட்டியும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் டிசைன் பண்ணுறது வந்து நான் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக நாங்கள் டிசைன் பண்ணணும். ஸோ சில நேரங்களில் சில விஷயங்களில் வெற்றி போகிறோம், சில விஷயங்கள் வந்து ஃபெயிலியர் கூட ஆக சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சில நேரம் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அதை மாடிஃபை பண்ணி பண்ணுறது எல்லாமே வந்து இறக்கங்கள்னு சொல்லலாம். பட் ஆனால் கடைசியில் வந்து ஒரு எங்களோட ஃபைனல் கோல், அதாவது ஃபைனல் இலக்கு வந்து ஒரு நல்ல இலக்காக இருக்கிறதுனால நாங்கள் வந்து கண்டினியூஸாக அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வருவோம். அதே மாதிரி வந்து டே டு டே வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி பண்ணுற டெக்னாலஜி வந்து இன்னொரு 4 வருஷம் கழிச்சு பண்ணால் அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டெக்னாலஜியும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மாற்றங்கள் வந்துட்டே இருக்கும். ஆமாம், இண்டஸ்ட்ரியும் புது புது விதமான இண்டஸ்ட்ரீஸும் வரும், புது புது விதமான வேஸ்ட் வாட்டர்ஸும் வரும். அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கும். தொலைநோக்கு பார்வை கொண்ட இந்த திட்டத்தில் ஆர்வம் இருக்கிற இளைஞர்கள் இந்த துறைக்குள்ளே வரணும்னா என்னென்ன படிப்புகள் படிக்கணும் அவங்க? இதை படித்தாதான் இந்த பிஸ்னஸ்குள்ளே வரணும்னு அந்த மாதிரி எந்த இந்த கம்பல்ஷன்லாம் எதுவும் கிடையாதுண்ணா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கெமிக்கல் இன்ஜினியர். பட் ஆனால் என்னோடய பிஸ்னஸ் வந்து என்விரான்மெண்டல் பிஸ்னஸ். பட் ஆனால் இப்போது வந்து
இன்ஜினியரிங் கோர்ஸே வந்துடுச்சு, லைக் பிடெக் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அதெல்லாமே வந்துடுச்சு. ஸோ அது அது படிக்கலாம். பட் ஆனால் இதுதான், இதை படித்து தான் வரணும்னு அப்படிலாம் கிடையாது. முதல்ல வந்து பிஸ்னஸ் ஆர்வம் இருக்கணும். இன்னொன்று வந்து எனக்கு தெரிஞ்சு, இப்போ எனக்கு தெரிஞ்சு புது புது டெக்னாலஜி ஐடென்டிஃபை பண்ணி ப்ளஸ் ரிசர்ச் ஓரியன்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வரலாம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு இப்போ எடுத்த உடனே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்காமல் ஏதோ ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணி ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், என்ன எடுத்துக்கிட்டால் கூட எனக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது, நான் வந்து நான் மெட்ராஸ் ஃபர்டிலைசர்ஸில் ஒர்க் பண்ணும்போது ஒரு டூ இயர்ஸ் அதில் ஒர்க் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இன்றைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இட் பி, அதுதான் என்னோடய அட்வைஸ். பட் ஆனால் இது தான் படிக்கணும், இதை தான் பண்ணணும் அப்படின்லாம் எந்த இதுவும் கிடையாது, கம்பல்ஷனும் கிடையாது. ஆனால் ஃப்யூச்சர் வந்து இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி ஹியூஜ். உங்களுக்கே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, த நெக்ஸ்ட் வார் இஸ் வார் வாட்டர். ஸோ கண்டிப்பாக இதோட டிமாண்ட் இஸ் வெரி ஹை. ஸோ இப்போயே பார்த்துக்கிட்டிங்கன்னா சாஃப்ட்வேருக்கு அடுத்தது நம்பர் ஆஃப் எதுக்கு மோஸ்ட் டிமாண்டுன்னு பார்த்திங்கன்னா வாட்டர் தான். ஸோ இன்றைக்கி நிலைமைக்கு நாளைக்கு சாஃப்ட்வேரே இதை பீட் பண்ணிடும். ஸோ நம்பர் ஒன் மோஸ்ட் டிமாண்டு இன்ஜினியரிங் ஃபீல்டு அப்படின்னா அது வாட்டராக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஸோ ஃப்யூச்சர் பொட்டென்ஷியல் இஸ் வெரி ஹை. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு அவங்க பிளான் பண்ணி வரலாம். கண்டிப்பாக ஆர்வம் உள்ள இளைஞர்கள் நம்ம நிகழ்ச்சியை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு துறையில் சாதிக்கணும்னா ஒரு வெற்றியாளராக உங்களோட கருத்து எங்களுக்காகவும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்க்காகவும் சொல்லுங்கள். ஒருத்தர் வரணும், இந்த இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும், முதல்ல ஒரு அவருக்கு அனாலிட்டிக்கல் மைண்ட் வேணும். லைக் ஏன்னா ஒரு ஒரு தண்ணியும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை ஒரு ஒரு மாதிரி யோசிக்கணும் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு அனாலிட்டிக்கல் மைண்ட் வேணும் முதல்ல. அடுத்தது அவர் அந்த அனாலிட்டிக்கல் மைண்டை யூஸ் பண்ணி அவர் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணி அது ஃபெயிலியர் ஆனாலும் அதை தாங்கிறதுக்கு மனப்பக்கம் வேணும். ப்ளஸ் எல்லா துறையிலுமே வேணும்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் இதில் ஸ்பெசிஃபிக்காக வேணும். ஏன் அப்படின்னா மற்ற துறையிலெல்லாம் வந்து ஒரு ரா மெட்டீரியல் இருக்கும், ஒரு ஒரு ஃபினிஷ் ப்ராடக்ட் வரும், கண்டினியூஸாக அதே தான் நடக்கும் நடுவில். ஆனால் இதில் அப்படி இல்லை, ரா மெட்டீரியலே மாறும். ஒரு லேக் வந்து ஒரு மாறும், அதே சூவேஜ் மாறும், வேஸ்ட் வாட்டர் மாறும், போகிற இண்டஸ்ட்ரியே மாறும், ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம். ஸோ உங்களோட கம்ப்ளீட்டாக ரா மெட்டீரியல் மாறும், ஆனால் அவுட்புட்டும் அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ அதனால் நடுவில் வர மிஷினும் கண்டினியூஸாக மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக ஸோ உங்களுக்கு அனாலிட்டிக்கல் மைண்டை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே. ப்ளஸ் ஃபெயிலியரை தாங்கி அதை ட்ரபுள் ஷூட் பண்ணி திரும்ப அதை சரி பண்ணி பண்ணுறதுக்கு உங்கள் மன உறுதியை வேணும். நம்பர் த்ரீ முக்கியமான விஷயம் வந்து க்யூரியாசிட்டி வேணும். லைக் இன்றைக்கி பார்த்தோம் ஒரு மிஷின் போட்டோம் நல்லா இருக்கு அப்படியே விட்டுறக்கூடாது. அடுத்து அதில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், அடுத்து என்னென்ன டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட், வேர்ல்டில் என்ன புதுசாக வருது, சைனாவில் என்ன வருது, அமெரிக்காவில் என்ன வருது, அதெல்லாம் அதை கொண்டு வர்றதுக்கு அந்த க்யூரியாசிட்டியும் வந்து. ஸோ இந்த மூணு தான், லைக் அனாலிட்டிக்கல் மைண்டு, விடாமுயற்சி, க்யூரியாசிட்டி. யோசிச்சுட்டே இருக்கணும் அடுத்து என்ன பண்ணலான்னு. கண்டிப்பாக அதை பண்ணி தான் ஆகணும். இல்லை அப்படின்னா நம்ம அவுட்டேட்டடாக ஆகிடும், கொஞ்சம் நாள்லேயே அவுட்டேட்டட் ஆகும். பழைய நீ ஒரு பழைய இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக ரொம்ப நம்ம பேசினது வந்து கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். தைத்திருநாள் அன்னைக்கு உங்களை சந்தித்து இவ்வளோ அழகான விஷயங்கள், இவ்வளோ ஆர்வமான விஷயங்கள் கேட்டு தந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். தேங்க்ஸ்மா.